ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான ஒரு பிஸ்கட் ஜஸ்ட் மூணே மூணு பொருள் வச்சு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 15 minutes தான் தேவைப்படும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு, அதாவது 1 இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக கொடுக்கலாம். அண்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்க மாமிஸ்க்கும் வந்து இது ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பட்டரை நம்ம மெல்ட் பண்ணிக்கிறோம். அதை வந்து நெய் மாதிரி மாற்ற வேண்டாம், வெறும்னே வந்து மெல்ட் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் வந்து பட்டர் போடும்போது எப்பயுமே வந்து ஸ்டவ் வந்து நல்லா, ஐ மீன் பேன் வந்து ஹாட்டாக இருக்கும்போது போடாதீங்க. பட்டர் போட்டுட்டு அப்புறமா வந்து பேன் ஆன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு பிஸ்கெட் ஒரு ரெசிபி போட்டிருக்கேன், பட் அதை விட இது வந்து ஹெல்த்தி ஆப்ஷன், பிகாஸ் அதில் வந்து சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் நாட்டு சர்க்கரை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வெல்லம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோ ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸாக இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தரம் குழந்தைங்களுக்கு இந்த பிஸ்கெட் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து பட்டரை மெல்ட் பண்ணிட்டோம், இந்த ஸ்டேட்டில் வந்து எடுத்துடுங்க. பேனை வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். எதில் வந்து நம்ம பிஸ்கெட் வைக்க போகிறோமோ ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அதில் விட்டுட்டு, நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுறதில்ல, நீங்கள் கை வாஷ் பண்ணிவிட்டு கை வச்சும் வந்து அதை ஜஸ்ட் ரப் பண்ணி விடலாம், இல்லை ஸ்பூனாலேயே பண்ணிடலாம். அண்ட் இது பேன் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறேன், அலுமினியம் டின் வந்து நான் யூஸ் பண்ணல, இது குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால. இப்போ நல்லா இந்த பேனை வந்து க்ரீஸ் பண்ணிவிடுங்க, ஸோ தட் பிஸ்கெட் வந்து நல்லா ஒட்டாமல் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் ஒரு 15 minutes இருந்தால் நீங்கள் வந்து பண்ணிடலாம், அவ்வளோ வந்து ஹெல்த்தி. இப்போது இந்த பேனை வந்து நம்ம வச்சுக்கலாம், அதுக்குள்ளே வந்து நம்ம குக்கர் வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். இதில் நமக்கு அவன் தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. ஒரு ஸ்டாண்ட் ஒன்று உள்ளே போட்டுக்கோங்க, சால்ட் எல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. ஃபுல் ஸ்லோவில் வந்து வச்சு ஆன் பண்ணி விட்டுருங்க, ஒரு 5 minutes எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து பிஸ்கெட்டுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த பட்டரை ஒரு தட்டிலையோ இல்லை அகலமான பாத்திரத்துலேயோ ஊற்றிட்டு, இதுக்கு மேலே வந்து நம்ம இன்றைக்கி ஜாகரி சேர்க்க போகிறோம். நான் வந்து பாரிஸோட அம்ரித் ஜாகரி பவுடர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இது ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்து அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணலாம், இதில் அழுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி பார்த்துட்டேன், ஸோ அதனால தான் இந்த பவுடர் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக நம்ம பிஸ்கெட் எப்படி பண்ணோன்னா, மாவு வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மாவு இல்லை சர்க்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நெய் சேர்ப்போம் இல்லை பட்டர் சேர்ப்போம். அப்போது வந்து நிறைய நமக்கு வந்து பட்டர் தேவைப்படும். ஆனால் இப்படி வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 minutes அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி. இப்போது இதில் வந்து நீங்கள் மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அதை மிக்ஸ் பண்ண வந்துடும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இந்த வெல்லம் பட்டர் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் மாவு சேர்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து உங்களுக்கு பிஸ்கெட்டோட மாவு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய அளவுலாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு 50 grams பட்டர் எடுத்திருப்பேன். நீங்கள் அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் வந்து அவ்வளோ போட்டுக்கலாம். ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க, நிறைய போட்டிங்கன்னா உங்களால் வந்து அதை எடுத்து பிடிக்கவே முடியாது. பிடிக்க முடிகிற அளவுக்கு நீங்கள் வந்து போடுங்க. ஒரு 2 தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு பூரி கட்டை வச்சு கூட நம்ம வந்து தேய்ச்சிட்டு குக்கி கட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஒரே சைஸாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக கட்டர்லாம் யூஸ் பண்ணல, நார்மலாக நம்ம பூரி மாவை பிசைகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக பிசைஞ்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் தான் பண்ணுறேன், ஜஸ்ட் 2 days ஸ்கூல் தான் இருக்குது, ஸோ ஸ்கூலுக்கு இது வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணுறேன். ஸோ ஒரு 8 biscuit கிட்ட தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம குயிக்காக வந்து எடுத்து உருட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிஸ்கெட் ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி சைடில் வந்து இப்படி ஷேப் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் வந்து ஓப்பனாக தான் இருக்கும் சைட்ஸு, அது பற்றி பிரச்சனையே கிடையாது. நமக்கு டேஸ்ட்டு இருக்கும், ஹெல்த் இருக்கும். ஸோ கடையில் வாங்குகிற பிஸ்கெட் மாதிரி அழகாக இருக்காது, பட் அதை தவிர எல்லாமே இருக்கும் இந்த பிஸ்கெட்ஸில். இந்த மாதிரி வந்து அது ஒரு ஷேப் கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டுக்கும் வந்து ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 5-10 minutes கூட ஆகாது. அதுக்குள்ளே வந்து பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கும். இது வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்க மாமிஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம், ஏன்னா வந்து நம்ம நெய் யூஸ் பண்ணியிருக்கோம்.
அண்ட் ஜாகரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அயன் கண்டென்ட்டுக்கு அவங்களுக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாவில் நீங்கள் நட்ஸ் பவுடரும் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து நியூட்ரிஷன் வேல்யூ வந்து ஆட் ஆகும். நான் வந்து நட்ஸ் பவுடர் தனியாக கொடுக்கறதுனால ராகியோட இதில் வந்து நான் சேர்க்கல. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா பிஸ்கெட்டையும் உருட்டி வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பேனில் எடுத்து வச்சிடலாம். ஆல்ரெடி வந்து நம்ம குக்கர் வச்சு ஹீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு அவன் கூட தேவை கிடையாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் சில பேர் வந்து குக்கரில் மண் போட்டு இல்லை சால்ட் போட்டுலாம் பண்ணுவாங்க. நான் சால்ட் போட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். குக்கர் நீங்கள் பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்கும். அது அந்த சால்ட் போட்டதுனால தான் ஆச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து நான் எதுவுமே போடுறதில்ல. ஆனால் வந்து நல்லா வந்து க்ளீனாகவே ஆகுது. அண்ட் குயிக்காக ஜஸ்ட் ஒரு 15 minutesலலாம் இந்த பிஸ்கெட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப திக்காக பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த பிஸ்கெட் வந்து ஒரு 2 biscuit சாப்பிட்டாலே குழந்தைக்கு வந்து ஒரு 1.5 to 2 hours வந்து ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் நட்ஸ் பவுடரும் சேர்த்துக்கலாம், இல்லை வெறும்னே இப்படியும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நர்சிங் மாம்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். அது வந்து ரொம்ப அவங்களுக்கு இன்னும் மில்க் சப்ளை வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம வந்து உருட்டிட்டோம். திக்காக இருக்கிறத வந்து கொஞ்சம் வந்து மெல்லமாக ஃப்ளாட்டாக வந்து தட்டிக்கலாம். இதுக்கப்புறம் இதை எடுத்து இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பேனில் எடுத்து வைக்க போகிறோம். இந்த பேன் சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 to 7 biscuits வைக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா வைக்கலாம். அண்ட் கொஞ்சம் இடம் விட்டு வைங்க, பிகாஸ் கொஞ்சம் வந்து பெருசாக ஆகும். அது இதுக்கு உங்களுக்கு அவன்லாம் தேவையே கிடையாது. பட் அவன் இருந்தாலும் நீங்கள் அதில் இதில் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்த்துட்டு அவனில் வந்து ப்ரீஹீட் மோடில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பேக் மோடில் வச்சு பண்ணலாம். இதில் 15 minutes ஆகுது. ஸோ அதில் வந்து இன்னுமே வந்து ஃபாஸ்டராக கூட ஆகலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா பிஸ்கெட்டையும் வச்சுட்டோம். இப்போ சென்டர் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகிறதுக்காக ஜஸ்ட் ஒரு ஃபோர்க் இருந்தால் அதை எடுத்துகிட்டு நீங்கள் சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சிசர்ஸ் எடுத்துகிட்டு அதோடய டிப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அதை யூஸ் பண்ணி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி வந்து போட போகிறேன். இது ஏன் பண்ணுறோன்னா சென்டர் வந்து சில சமயம் சரியாக பேக் ஆகாமல் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இதை பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்கெட்ஸ் வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஜஸ்ட் எடுத்து நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் வந்து இதை வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வந்து கடையில் குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறது ரொம்ப வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஹெல்த்தி ஈட்டிங் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தணும்னா அவங்க அதே மாதிரி பெரியவங்களானாலும் ஹெல்த்தி ஃபுட் வந்து சாப்பிட்ற பழக்கத்தில் இருப்பாங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கா குக்கரில் வச்சிடுறேன். அண்ட் இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஸோ தட் ஹீட் வந்து உள்ளேயே ரீட்டெயின் ஆகும். அண்ட் இந்த குக்கருக்கு நீங்கள் குக்கரோட மூடியே வந்து ஜஸ்ட் அதோட விசில் மட்டும் கைட்டிட்டு நீங்கள் வந்து போடலாம், மூடலாம். நான் வந்து ரைஸ் குக்கரோட மூடி வந்து யூஸ் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 15 minutes தான் வந்து கரெக்டாக விட்டுருப்போம். பிஸ்கெட் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்மெல் வந்துடும். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெடியாக ஆயிருக்கும். அது கலர் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். சைஸ் நம்ம வந்து நல்லா கேப்ஸ் கொடுத்தோம், பட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ வந்து திருப்பி பார்க்கலாம். அது வந்து நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிருக்கணும். பிளாக்கிஷ் ப்ரௌன் ஆக விடாதீங்க, அப்போனா காந்திருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் ப்ரைட் ப்ரௌன்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லைட் ப்ரௌன்னா உள்ளே ஆயிருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண பிளேட்டே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டு ஒரு 1/2 hour வந்து ஆற விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இமீடியட்டாக ஆகிடும். இல்லைனாலும் ஒரு 10-15 minutes நீங்கள் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பாட்டில்லையோ வந்து கண்டெய்னர்லேயோ நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே அந்த மெல்ட்டான ஜாகரி இருக்கும். ஆல்மோஸ்ட் லைக் இந்த நம்ம சாக்லேட்லாம் குக்கீஸில் போட்டோனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதோட டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். நான் இமீடியட்டாக உடச்சி காட்டுறேன். ஸோ அதனால் இன்னும் வந்து கொஞ்சம் வந்து ஹார்ட் ஆகலை,
நீங்கள் வந்து விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டுட்டு எடுத்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஹார்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த குக்கீஸ் வந்து ரெடி ஆகிருக்கும். அவ்வளோ டேஸ்டி, நியூட்ரிஷியஸ் அண்ட் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இந்த குக்கீஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.